எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு தான் வந்துடும். எதுக்காக வந்ததுன்னு கேட்டீங்கன்னா கோகனட் ஜெல்லி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா கோகனட் ஜெல்லி. தோட்டமே பாக்குறது செம இன்னைக்கு வந்து இவ்வளவு எல்லாம் கோகனட் ஜெல்லி. நம்மளுக்கு தேவையான எல்லி நம்ம அறுத்து வச்சாச்சு. சரி என்ன வீட்டுக்குதுங்க அது மேல வீட இப்ப எடுத்து எல்லாத்தையும் வாடி கடைசி கொண்டாரு ஒழுங்கா இது பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி எண்ணெய் கடை வேலை செஞ்சுருந்தான் 5 வருஷமா. பாருங்க சர்வீஸை பாருங்க, வெட்ட தெரியாத போல வெட்டி எழுதுறான். எனக்கு இவனை சொல்லத்துக்கு அசிங்கமா இருக்குது. அடிக்க நாடும் சொல்லத்துக்கு அவ்வளோ ஒரு கேவலமாக வெட்டுறான். நம்ம வரத்துக்கிட்ட குத்துன்னு வச்சுக்கோ, பதமாக வெட்டி வைக்க தெரியுது அவனுக்கு. அதில் ஒரு ஓட்டை கீழே வச்சுருந்த கையை வெட்டி போகிறா கீழே வச்சுருக்கேன். குடிக்கலாம் கொடுத்தா குடிக்கலாம். 30 ரூபா சோன கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்டாக தான் வாங்க வாங்க குடிங்க வாங்க. ஒன்று முக்கியமான ஒரு பொருள் இது. இருந்தாதான் நம்ம ஜெல்லியே செய்ய முடியும். இது வந்து நம்ம அதில் போட்டு நல்லா கரையிற வரைக்கும் குக் பண்ணிட்டே இருக்கலாம். இது அகர் அகர் வந்து நார்மலா எல்லா கடையிலுமே கிடைக்கும். நீங்க வாங்கி சமைச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம எண்ணெய் தண்ணி ஊற்றி வச்சு சுட பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம அகர் அகர் போட்டுட்ருக்கோம். நல்லா கரையினா இதே செய்து அவ்வளோ ஒரு கஷ்டம்லாம் இல்லை. ஈஸியான மெத்தட் தான். நல்லா கரையினா இந்த அகர் அகர் வந்து இருக்குதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பெரியவங்களாம் வந்திருக்காங்க. என்னடா நீங்கள் மட்டும் வீடியோ எடுத்து போகிறீங்க, நீங்கள் மட்டும் டெய்லியும் சாப்பிட்டு சாப்பிட்டு கேமராவில் தான் காட்டுறீங்க, எனக்கு எதுன்னு தர மாட்டீங்கன்னு சொன்னாங்க. இந்த வாட்டி அவங்க வந்திருக்காங்க சாப்பிட்லான்ட்டு. அவங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை கொட்டிக்கலாம்.
என்ன சொல்றது மாதுளம்பழம் அகரகர் வந்து நல்லா கரைஞ்சிச்சு நம்ம எடுத்து வந்து எண்ணெயில் ஊற்றி நல்லா பேக் பண்ணிடலாம் இந்த இலையில நம்ம அகரகர கரைச்சி வச்சிருந்த அகரகர தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு பேக் பண்ணலாம் இந்த வாட்டி ரோஸ் மூடி எல்லாத்துலேயும் ஃப்ரூட்டி போட்டு பேக் பண்ணிக்கலாம் சூப்பு ரெடி இது அண்ணி சூப்பு அது எதுவும் ஊற்றி வைதா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் கட்டி வச்சுக்கலாம் எதுக்கோசம் வச்சுக்கிறதுனா நம்ம வந்து ஜெல்லி வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் இதில் வச்சு சாப்பிட்னா கூலிங்காக இருக்கும் ஜெல்லி கோகனட் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ உள்ளே வச்சிடலாம் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கோசம் ஐஸ் மேலே போட்டு பேக் பண்ணிக்கலாம் கையில் எடுக்கவே முடியல நீங்கள் ஐஸ் இல்லைனா வெறி இது கூட வச்சு அப்படியே சாப்பிட்றலாம் ஏன்னா நாங்கள் கூலிங் கோசம் தான் ஐஸ் வைக்கிறோம் வீட்டில் இருக்கிற ஃப்ரீசரில் தூக்கி வைங்க சரியா ஆமாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஐஸ் போட்டு இலையில் ஃபுல்லாக இது பண்ணியாச்சு கோகனட் ஜெல்லி ரெடி ஆச்சு இப்போ நம்ம கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு எடுத்தீங்கன்னா கோகனட் ஜெல்லி ரெடி ஆகிடும் வாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நீங்கள் வந்து கடலில் ஜெல்லி வாங்கி கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு இந்தமாரி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம ரெடி பண்ண கோகனட் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா கேமராமேன் கொஞ்சம் கிட்ட ஜூமிங் வைங்க ஜெல்லி வைக்க பாருங்க ஜெல்லி எப்படி இருக்குன்னு நீ சாப்பிடுவா ரொம்ப லேட்டாக ஸ்கைல ஃபோனில் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கோகனட் ஜெல்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு அப்படியே சாப்பிட வேண்டியது தான் கடல் கடலில் ஊறி இருக்குங்க ஊறி இல்லை பார்க்குறேன் ஜெல்லி வந்து நம்மளுக்கு தரமாக ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் குழந்தைங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுங்க அவங்க தான் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா கடையில் வந்து உணர்வட்டி சொல்கிறேன் கடையில் வந்து யாரும் வாங்கி கொடுக்காதீங்க ஏன்னா கடையில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு நம்ம இயற்கை முறையில் செஞ்ச ஜெல்லி பாருங்கள் கண்ணத்தில் ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து இதுமாரி செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ஓகேங்களா வாரம் வாரம் நாட்டி கம்மலாம் செஞ்சு கொடுங்க அந்த குடிக்கிறது எல்லாம் உரண்டி கொண்டுருவோம் அணிலோட மாதம் வேற ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டாவது கொடுக்க சாப்பிட்றாங்க இதில் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண தோணுதோ எல்லா ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல் குழந்தைங்களுக்கு வந்து இந்தமாரி செஞ்சு கொடுங்க ஏன்னா குழந்தைங்க தான் விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்காதோ அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டி கேரளா குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரோம் இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் Yeah.